எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து டேஸ்டியான ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் தான் நம்ம வந்து காஃபி பவுடர் போட்டு ஃபில்டர் பண்ண போகிறோம். இது வந்து எல்லா சைஸ்லையுமே அவைலபிள் நம்ம கடையில். சின்ன சைஸ்லேருந்து இதோட பெரிய சைஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவைப்பட்ட மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இது கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா, நம்ம காஃபி பவுடர் போட்டுட்டு இதில் வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறதுக்காக இதில் தான் நம்ம காஃபி பவுடர் போடுவோம். நம்ம இதில் பார்த்து சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள், அதில் தான் நமக்கு வந்து ஃபில்டர் ஆகும். நமக்கு ஃபில்டர் ஆகிட்டு நம்ம கீழே இன்னொரு கண்டெய்னர் இருக்குது, இதில் தான் நமக்கு வந்து ஃபில்டர் ஆகிட்டு நம்மளோட காஃபி ஃபில்டர் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ இதை வந்து எப்படி ஃபில்டர் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காஃபி பவுடர் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களோட காஃபி இது வந்து ஃபில்டர் ஆகும். ஏன்னா நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன 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 ஹோல்ஸாக தான் இருக்கும். அதில் வந்து காஃபி பவுடர் போய் அடைச்சிக்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் வந்து இறங்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால இதில் வந்து கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சுகர் போட்டு இப்படி பரவலாக இது பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து காஃபி பவுடர் போட்டுடலாம். நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணுற ஃபில்டர் காஃபி வந்து நிறையா பிராண்ட் இருக்குது. பட் எப்போவுமே ஃபில்டர் காஃபிக்குன்னா வந்து நர்சஸ் பிராண்ட் தான் வந்து பெஸ்ட்டு. ரொம்ப நல்ல ஃப்ளேவர், வாசமும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக அந்த கடைகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பண்ணும் போதே நமக்கு அப்படி ஒரு காஃபி ஸ்மெல் வரும். நர்சஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நர்சஸ் வந்து நல்ல ஃப்ளேவர், நல்லா இருக்குது. இது வந்து நான் எல்லா பிராண்ட்லேயுமே நமக்கு வந்து ஃபில்டரும் இருக்குது, இன்ஸ்டன்ட்டும் இருக்குது. இதுலேயுமே இன்ஸ்டன்ட் இருக்குது, நர்சஸ்லேயும் இன்ஸ்டன்ட் இருக்குது. ப்ரூ, நெஸ்கஃபே எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டும் இருக்குது, ஃபில்டரும் இருக்குது. பட் இன்ஸ்டன்ட்டை விட ஃபில்டர் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும் நமக்கு. இதில் வந்து காஃபி பவுடர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காஃபி டிகாஷன் வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்க, நான் வந்து இதில் வந்து ஒரு சக்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் வாசிக்கு கொஞ்சம் அதுக்கு மேலே இருக்க அளவுக்கு நான் வந்து காஃபி பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம், அவ்வளோதான். இப்படி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப அழுத்தி நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகாது, தண்ணி அப்படி மேலே நின்றும் உங்களுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் அமுத்தி விட்டீங்கன்னா போதும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இது மேலே தான் நீங்கள் வந்து தண்ணி ஊற்ற போகிறீங்க. டைரெக்டாக வந்து நீங்கள் அப்படியே காஃபி பவுடர் மேலே தண்ணி ஊற்றாதீங்க. இதை வச்சுட்டு இது மேலே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த தண்ணி வந்து இந்த ஹோல் வழியாக, இதில் இருக்க ஹோல் வழியாக உங்களுக்கு வந்து உள்ள காஃபி பவுடரில் இறங்கி காஃபி பவுடரில் இருக்க டிகாஷன் வந்து ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி உங்களுக்கு அடியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ இதில் வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ டிகாஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோ டிகாஷன் பவுடர் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ரொம்ப பவுடர் கம்மியாக போட்டு நீங்கள் தண்ணி வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் டிகாஷன் வந்து திக்காக வராது. ஃபில்டர் போட்டு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஃபில்டர் இறங்கிருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றி வச்ச தண்ணி எல்லாமே வந்து ஃபில்டர் வந்து இறங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபில்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம காஃபி போட்டுக்கலாம். ஃபில்டர் எடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து ஃபில்டர் காஃபிக்கு வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் வந்து கால் டம்ளர் எடுத்துக்கோங்க. கால் டம்ளர் ஃபில்டர், ஒரு டம்ளர் காஃபிக்கு வந்து கால் டம்ளர் ஃபில்டர் எடுத்துட்டு மீதி வந்து பால் எடுத்துக்கோங்க. பாருங்க, காஃபிக்கு வந்து எப்பவுமே சர்க்கரை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம டீ குடிக்கிறத விட காஃபிக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை பற்றி பிரச்சனை இல்லாதவங்க கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க, சர்க்கரை ப்ராப்ளமாக இருக்கவங்க வந்து கம்மியாக போட்டுக்கோங்க.
நம்மளோட டேஸ்டியான காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபில்டர் காஃபி பாருங்க, கலர் பாருங்க, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கு. கால் டம்ளர் டிகாஷன் எடுத்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபில்டர் காஃபிக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஃபில்டர் எடுக்கிறதுனால நீங்கள் பால் காய வைக்கும் போது தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் காய வைங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் ஊற்றுறப்போ உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி சலசலன்னு நல்லா இருக்காது. ஃபில்டர் காஃபி போடும்போது வந்து கண்டிப்பாக தண்ணி ஊற்றி பால் காய வைக்க வேணாம், டைரெக்டாகவே காய வச்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் போடுறதா இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றி காய வச்சுக்கலாம். உங்களோட ஃப்ளேவரான ஃபில்டர் காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஃபில்டர் காஃபி வந்து கொடுக்கும் போது மேலே வந்து ஒரு சும்மா ஒரு 2 drops அளவுக்கு மட்டும் டிகாஷன் வந்து ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க குடிக்கும் போது வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலை, நம்மளோட சேனலில் இன்னும் எப்படி நம்ம வந்து க்ரோத் பண்ணலாம், எந்த மாதிரி ரெசிபீஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.